ஹாய் வணக்கம். டாக்டர் சண்டே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான குறிப்பில் வந்து உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, ஒரு சேலட் சிம்பிளாக எப்படி இந்த சத்து உள்ள சேலட்டை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டுன்னு வாங்க செய்யும் முறையை பார்க்கலாம். முத வந்து தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்குவோம். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஜாமான் தான், அப்படி அடிஷ்னலாக வாங்குறதா இருந்தால் அந்த அவாக்காடோ மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க. தக்காளி வந்து நீங்கள் இந்த சின்ன தக்காளி இல்லைன்னா பெரிய தக்காளி கூட நீங்கள் பாவிச்சுக்கலாம். இந்த டொமேட்டோவை ஒரு போலில் கலந்துக்குங்க, இதில் இப்படி கொட்டி கலந்துருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வெள்ளரிக்காய், ஓகே, இது வந்து சீன வெள்ளரிக்காய்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து நார்மல் வெள்ளரிக்காய் இருந்தாலும் ஓகே தான். இந்த வெள்ளரிக்காவை இந்த மாதிரி சிறுதாக வெட்டிக்கிங்க. இந்த வெள்ளரிக்காவை இந்த மாதிரி இதோட கலந்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சிறிசாக இதோட கலந்துக்குங்க. ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு வந்து இந்த சாலட்ல வந்து அவாக்காடோ. இந்த அவாக்காடோ வந்து ரொம்ப ஃபெர்டிலிட்டிக்கு அற்புதமானது, ஒரு நல்ல பழம்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த அவாக்காடோவை இந்த சாலட்டில் எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நடுவில் ஒரு விதை இருக்கும், இந்த விதையை மட்டும் தனியாக அந்த மாதிரி நீக்கிட்டு இதோட தோலை நம்ம எடுத்துடணும். முத நம்ம நடுவில் வெட்டிக்குவோம். இந்த தோலை தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி கியூப்பாக வெட்டிக்கங்க. இதோட சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து ரொம்ப ரீச்சான பெனிஃபிட்ஸ் உள்ள சாலட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து சோறு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து சிறிதளவு ஆலிவ் ஆயிலு, சிறிதளவு பிளாக் பேப்பர், சிறிதளவு உப்பு, லெமன் ஜூஸ், இதில் வந்து லெமன் ஜூஸ் ஒரு மூணு கரண்டி ஊற்றிக்கிங்க. கடைசியாக மயோனைஸ். மயோனைஸ் வந்து கொஞ்சம் கூட பிடிக்கிறவங்க, அதாவது விருப்பம் மயோனைஸோட டேஸ்ட்டு ரொம்ப இருக்கணுங்க, ஒரு ரெண்டு கரண்டி கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு இதோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல காலையில் வந்து ஒரு ரீச்சான பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லலாம் நம்ம. அதனால் நீங்கள் வாரத்துலேயோ இல்லை ஒரு மாதத்தில் ரெண்டு தடவையோ இந்த மாதிரி கூட நீங்கள் வேறு வேறு பழம் கூட நீங்கள் மாற்றி செஞ்சு சாப்பிட்லாம். கேரட் கூட நீங்கள் இதோட கலந்துக்கலாம். சேர சீக்கிரங்களே, ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் அற்புதமான ஒரு சாலட் செஞ்சாச்சு.
ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து பிரேட்டில் ரோல் பண்ணி நீங்கள் சப்பாத்திலேயோ இல்லை பிரேட்லேயோ நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் சமைச்சு செஞ்சு கொடுங்க. காண தவறாதீர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டாக்டர் சண்டே ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுற, லைக் பண்ணுற, ஷேர் பண்ணுற. நான் தான் உங்கள் வம்சம் கருவுறுதல் நிலையத்தின் நிர்வாக இயக்குனர் திருமதி சத்யவதி அழகிரிசாமி. Vamsam Fertility and Healthcare, making impossible possible. Sathiyamattrathai sathiyamaakkuvom.